தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் வினா விடைகள் அப்படிங்கிற சீரீஸில் பார்ட் லெவன் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்ட் டென் நைன் எயிட் அதில் வந்து பார்க்காதவங்க பார்த்துக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா வினா விடைகள் பார்ட் நைன் அப்படிங்கிற சீரீஸில் இதில் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி இந்த கோயில்கள் எந்த புனித தலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன் பூர்வாஞ்சல் மலையில் அமைந்துள்ள முக்கிய புனித தலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் இது பூர்வாஞ்சல் மலையில் இருக்காது இமயமலையில் இருக்கும் இமய இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய தலங்கள் தான் இந்த அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி ஓகேங்களா இது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஹிஸ்ட்ரி சயின்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் டோட்டல் வந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா தெரியும் சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாங்க நம்ம இந்தியாவில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு நம்ம இந்தியாவில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை இரண்டு அடுத்தது அந்தமான் நிக்கோபாரில் உள்ள தீவு எண்ணிக்கை எவ்வளவு ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு வங்காள விரிகுடாவில் இருக்குது அந்தமான் நிக்கோபாரில் உள்ள தீவுக்கூட்டங்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு வங்காள விரிகுடாவில் இருக்கு அடுத்தது லட்சத்தீவுகளில் உள்ள தீவுக்கூட்டங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு அரபிக்கடலில் இருக்குது லட்சத்தீவுகளில் உள்ள தீவுக்கூட்டங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு அர அரபிக்கடலில் உள்ளது அடுத்தது புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது எது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது எது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எதனால் ஆனவை முருகை பாறைகள் அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எதனால் ஆனவை முருகை பாறைகள் அடுத்தது அந்தமான் நிக்கோபாரின் நிர்வாக தலைநகரம் என்றழைக்கப்படுவது எது ஃபோர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபாரின் நிர்வாக தலைநகரம் என்று அழைக்கப்படுவது ஃபோர்ட் பிளேயர் புறப்பொருள் வெண்பாமாலையில் புறத்திணைகள் எத்தனை வகைகளாக உள்ளன பனிரெண்டு புறப்புறள் மாலையில் புறத்திணைகள் எத்தனை வகைகளாக உள்ளன பனிரெண்டு மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுவது பாடாந்திணை மன்னனுடைய வீரம் கொடை புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுவது பாடாந்திணை அடுத்தது ஏழு வகையான புறத்திணைகள் பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் ஏழு வகையான புறத்திணைகள் பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் முச்சங்கங்களில் முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் யார் காய்ச்சன வயது முதல் கடுங்கோன் வரை முச்சங்கங்களில் முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா காய்ச்சன வயது முதல் கடுங்கோன் வரை அடுத்தது பாருங்கள் எஸ்ஐ அழகுமுறையில் எத்தனை அழகுகள் உள்ளன ஏழு எஸ்ஐ அழகுமுறையில் எத்தனை அழகுகள் இருக்குது ஏழு அடுத்தது மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகுமுறை ஆம்பியர் ஏ மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகுமுறை ஆம்பியர் ஏ ஒளிச்ச ஒலிச்செருவின் எஸ்ஐ அழகு எது கேண்டிலா சிடி ஒளிச்சரிவின் எஸ்ஸை அலகியது கேண்டிலா சிடி அடுத்தது இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும் இரண்டு இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும் இரண்டு அடுத்தது ஃபோர்த் நைட் என்பது எத்தனை நாட்களை குறிக்கும் பதினாலு நாட்கள் அதாவது இரண்டு வாரங்கள் ஃபோர்த் நைட் என்பது எத்தனை நாட்களை குறிக்கும் பதினாலு நாட்கள் இரண்டு வாரங்கள் இடைநிலைக் கல்வி குழுவின் தலைவராக இருந்தவர் யார் லட்சுமணசாமி முதலியார் இடைநிலைக் கல்வி குழுவின் தலைவராக இருந்தவர் லட்சுமணசாமி முதலியார் தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிவி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஏபிஜே அப்துல்கலாம் அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஏபிஜே அப்துல்கலாம் அடுத்தது தமிழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற தொழில்துறை வல்லுநர் யார் ஜிடி நாயுடு தமிழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற தொழில்துறை வல்லுநர் ஜி டி நாயுடு அடுத்தது புகழ்பெற்ற தமிழகத்தை சேர்ந்த அணுசக்தி விஞ்ஞானி யார் டாக்டர் சிதம்பரம் புகழ்பெற்ற தமிழகத்தை சேர்ந்த அணுசக்தி விஞ்ஞானி டாக்டர் சிதம்பரம் அடுத்தது காந்தியடிகள் சட்டம் பயில இங்கிலாந்திற்கு கடற்பயணம் மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு காந்தியடிகள் சட்டம் பயில இங்கிலாந்திற்கு கடற்பயணம் மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்தது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டுச் சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டுச் சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்தது அகமதாபாதில் மில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அகமதாபாத்தில் மில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்ட போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறு அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடத்த நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் பதிமூணு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் பதிமூணு அடுத்தது சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் கஜிலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர்கள் கஜலு லட்சுமினரசு சீனிவாசனார் அடுத்தது சென்னை மகாஜன சபையினுடைய உறுப்பினர்கள் எம் வீரராகவச்சாரி பி அனந்த பி ரங்கையா சென்னை மகாஜன சபையினுடைய உறுப்பினர்கள் எம் வீரராகவாச்சாரி பி அனந்த பி ரங்கையா அடுத்தது பாரத என்ற ரகசிய அமைப்பை தொடங்கியவர்கள் நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத என்ற ரகசிய அமைப்பை தொடங்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அடுத்தது நீதி கட்சியினுடைய முதலாவது முதலமைச்சர் யார் ஏ சுப்பராயுலு நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் ஏ சுப்பராயுலு அடுத்தது முஸ்லீம் லீக்கின் கிளையை சென்னையில் நிறுவியவர் யாகூப் அசன் முஸ்லீம் லீக்கின் கிளையை சென்னையில் நிறுவியவர் யாகூப் அசன் ஓகே நண்பர்களே இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னாலே அது ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஞாபகம் இருக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வீடியோ பெறுவது உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்